கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியம் வழங்கும் அதிசயங்களின் நேரம் தேவ செய்தி சகோதரர் ஒன்பதாவது அதிக ஆறு ஏழு எட்டு வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன் அதையும் கூட நாம் பார்த்து விடுவோம் அவன் நடுங்கி திகைத்த ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாக கொடுத்த அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் நல்லா போறீங்க அதாவது ரெண்டாவது அந்த காரியத்தை கூட பார்த்துவிட்டு அடுத்த காரியத்தை பார்ப்போம் அதாவது என்ன நடக்குதுன்னா முதலாவது அந்த சவுலாகிய பவுல் இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டார் ரெண்டாவது பாருங்க தானாகவே முன் வந்து தன்னை முழுவதும் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அதாவது அந்த ஆறாவது வசனம் அவர் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ன என் வாழ்க்கையிலே உன்னுடைய சித்தம் என்ன நீர் என் வாழ்க்கையில் எதை செய்ய போகிறீர் என் வாழ்க்கையில் எதை கொடுக்க போகிறீர் என்னை இந்த உலகத்தில் நீர் உருவாக்கின நோக்கம் என்ன இத்தனை காலம் நான் மனம் போன போக்கிலே என் விருப்பப்படி நான் ஓடிக்கொண்டிருந்தேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவின்படி என் சிந்தனையின்படி நான் சில காரியத்தை சிந்தித்து சிந்தித்து ஓடினேன் என் வாழ்வில் உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து புரிந்து வாழவில்லை அதற்காக ஒப்புக் ஆனால் தேவனே இயேசுவே என் வாழ்வில் உம்முடைய நோக்கம் என்ன உம்முடைய சித்தம் என்ன அப்படி அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் இனி என் விருப்பம் அல்ல விருப்பம் தான் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் புரிந்து கொண்டீர்கள் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இத்தனை காலங்களும் உங்கள் விருப்பம் நடந்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் ஆவிக்குரியவர்கள் இருக்கலாம் அல்லாதவளாயிருக்கலாம் இருக்கலாம் கிறிஸ்துவை அறியாதவளால் இருக்கலாம் உண்மையான கிறிஸ்தவலா இருக்கலாம் பேர் இருக்கலாம் பண்டிகை கிறிஸ்தவலா இருக்கலாம் கல்யாண கிறிஸ்தவலா இருக்கலாம் கல்லறை கிறிஸ்தவலா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி இதுவரையிலும் நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி வாழ்ந்தீர்கள் ஓடினீர்கள் வியாபாரம் செய்தீர்கள் வேலை செய்தீர்கள் உழைத்தீர்கள் சம்பாதித்தீர்கள் இருக்கட்டும் இன்றைக்கு இப்ப சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது உங்கள் ஞானத்தினால் இப்போ ஒன்றும் செய்ய முடியல எங்கயோ எல்லாம் குளறுபடியாக இருக்கிறது நெருக்கமாய் இருக்கிறது அடுத்த நிலைக்கு போக முடியவில்லை சமாதம் இல்லாமல் இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் தேவனை பார்த்து இயேசுவை பார்த்து இனி உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் நான் ஒப்பு கொடுத்து பாருங்க எல்லா கோடலும் செவையாகும் எல்லா வழிகளும் திறக்கும் நீங்கள் நினைக்கிற வழி அல்ல நீங்கள் நினைக்காத வழிகள் கூட திறக்கும் ஆச்சரியமான பாதைகள் திறக்கும் அதிசயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையின் மேன்மைக்கான புதிய காரியங்கள் புதிய நன்மைகளுக்கான வழிகளை கத்து திறப்பார் அநேக தேவ சித்தம் நிறைவேற தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் தேவனை கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன நம்முடைய வீட்டு வேலைக்காரரா எப்பொழுதும் அவரை போய் கட்டாயப்படுத்தி கொண்டிருப்பதற்கு அல்லது அவர் அரசு ஊழியரா அல்லது அவர் ஒரு எம்எல்ஏவா ஒரு எம்பியா அல்லது இந்த உலகத்தில் ஒரு பெரிய தொழில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர் எல்லா ஆளுகை செய்கிற அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்தவர் அவரை போய் கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்க முடியுமா அவரிடத்தில் கேட்கலாம் அல்லவா தேவனே உம்முடைய விருப்பம் என்ன நிறைய பேர் எனக்கு அந்த வேலையை தாரம் இந்த வேலையை தாரம் அதை தாரம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீட்டை தாரோம் இத்தனை லட்சம் ரூபாயை தாரம் விசாவை தாரம் காரை தாரம் அப்படி கேட்டு கேட்டு பழகிட்டோம் அதெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம கேட்கறது இப்ப ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து விட்டோம் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பாவிடத்துல சொல்லுவோம் அப்பா பெரியவர் ஞானம் உள்ளவர் அறிவுள்ளவர் நல்லவர் நல்லதை செய்கிறவர் நமக்கு புத்தியை அவர் தானே கொடுத்தாரு அவர் புத்தியை நமக்கு காரியத்தில் நடப்பிக்க மாட்டாரா புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா நல்லதை செய்ய மாட்டாரா கோணலை சேவையாக்க மாட்டாரா நல்ல ஒரு வேலையை தர மாட்டாரா நல்ல ஒரு வியாபாரத்தை தர மாட்டாரா பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர மாட்டாரா இன்னைக்கு ஆண்டவர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அநேக விசுவாசிகள் தேவ சித்தத்துக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கவில்லை எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று ஆண்டவரை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்பது அனைத்தும் தேவ சித்தத்துக்கு மாறாக இருக்கும் அதனால் அவர்கள் கேட்பது கிடைப்பதில்லை நீங்கள் ஜபத்திலே கேட்பதெல்லாம் ஏன் கிடைக்கவில்லை தேவ சித்தத்துக்கு மாறான ஜபம் தேவ சித்தத்துக்கு மாறான சிந்தனை தேவ சித்தத்துக்கு மாறான எண்ணங்கள் அதனால் நீங்கள் செபித்து செவித்து ஜயம் பெற முடியவில்லை ஜபிக்கிறீர்களே தவிர ஜபத்துக்கு ரிசல்ட் இல்லை மேன்மை இல்லை ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் அதாவது தேவ சித்தத்துக்கு உங்கள் ஜபத்திலே ஆண்டவரே என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என் பிள்ளைகளுடைய வாழ்வில் படிப்பை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஒப்பு கொடுத்து பாருங்க ஒப்பு கொடுத்து பாருங்க கத்து நடத்துவார் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதிர்காலத்துக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவைக்கு வேலைக்கு திருமண காரியத்துக்கு இன்றைக்கு அர்ப்பணியுங்கள் தேவனே உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்போஸ்ராகிய பவுளுடைய வாழ்க்கையில் அது ஒரு சு அழகான ஜபம் அவர் அழகாய் அர்ப்பணித்தவர் மிகவும் பிடித்த வசனம் ஆண்டு நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்க என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய போகிறீர் அதை செய்யும் நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை அவருடைய நினைவு பெரியது நம்முடைய வழிகளை காட்டலும் ஆண்டருடைய வழி பெரியது அவர் செய்வார் சோர்ந்து போகாதீங்க அவர் செய்வார் இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருங்க இனி ஆண்டவர் வரை அதை தாரம் இதை தாரம் கடலை மிட்டாய் தாரம் அல்வா தாரம் லெட்டு தாரம் மிச்சர் தாருன்னு சும்மா குழந்தைய மாதிரி கேட்டு இருக்காதிங்க உமக்கு சித்தமான தாரம் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிருங்க ஆண்டவர் வரை இன்றைக்கு எது சித்த மாதங்களுக்கு தாரம் எது சித்த மாதங்களுக்கு வாக்கிய பண்ணும் கத்திர அழகாயவங்களை நடத்துவார் நீங்கள் ஒரு பொருள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலே மனதை நினைச்சா அந்த பொருள் வந்து சேரும் ஏதாவது ஒரு வழியில கத்தர் கொண்டு சேர்ப்பார் அவருக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் செய்து முடிப்பார் அடுத்தது பாருங்க அந்த அப்போ சொல் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று முதலாவது அந்த வசனங்களிலே மூன்று நாள் சவுல் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் அவர் இப்பொழுது பாருங்கள் ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஜபம் பண்ணுகிறார் அதை அனனியா என்கிற ஒரு சீசனுக்கு தேவ ஊழியக்காரர் கத்த சொல்றார் அவன் மூன்று நாள் புசியாமலும் குடியாமல் அதாவது உபவாசத்தோடு மூன்று நாள் உபவாசத்தோடு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் நீ இப்ப அவனை போய் சந்திக்கணும் பாருங்க இங்க என்ன தெரியுது முதல்ல இயேசுவை ஆண்டவர் அறிந்து ஏற்றுக்கொண்டார் இரண்டாவது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் மூன்றாவது உபவாசித்து ஜெபித்தார் பாருங்க உபவாசம் இருந்து அவர் ஜெபம் பண்ணினார் புரிந்து கொண்டீர்களா தேவன் பிந்தி இருக்கிற நம்மை முந்தி கொண்டு வர உபவாசிக்கணும் ஒருவேளை சாப்பாடு ஒதுக்க முடிஞ்சுதா சுகர் நானூறு நானூத்தி இருக்குது ஆனாலும் லட்டு சாப்பிட வாயில தண்ணி எச்சில் ஊறுதான்

திடீர்னு மறிச்சு போறாங்க கொரோனா மறிக்கிற டிவியில பாக்குறேன்ல கொரோனா நோய்க்கு பயந்து தற்கொலை பண்றாங்கல்ல கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுட்டு கடைசியில் அனுபவிக்க முடியாம எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க கூடாது அப்ப கடைசி வரையிலும் இந்த உலகத்தில் அங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா சமாதானமா பிரச்சனை இல்லாம எங்களால பிள்ளைகளால பக்கத்து வீட்டுக்காரங்களால வேலையில் அல்லது திடீர் விபத்துல எங்களுக்கு ஒண்ணு வராம இருக்குன்னு சொல்லிட்டு உபவாசித்து ஒரு வேலை உணவை ஒரு மாதத்துல ஒரு முறை மனதார ஏதாவது உண்டா எல்லாம் இருக்குது சொகுசா பணம் இருக்குது பதவி இருக்குது ஆள் இருக்குது அதிகாரம் இருக்குது ஒண்ணு ஒன்னும் நிற்காது கத்தர் கைவிடும் பொழுது கத்தர் நம்மை விட்டு விலகும் போது தேவன் இமைப்பொழுது கைவிடும் போது நமக்கு என்ன இருந்தாலும் ஒண்ணு நிற்காது அதுதான் வருமன் காப்போம் திட்டம் வருமன் காப்போம் என்கிற அந்த எண்ணத்தை போல அந்த திட்டத்தை போல ஆண்டு சமூகத்திலே எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கணும் உபவாசித்து ஜெபிக்கணும் பாருங்க இந்த சவுலாகிய பகல் மூன்று நாள் புசிக்கல குடிக்கல சாப்பிடல குடிக்கல குடிக்காம தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கிறார் மூன்று நாள் கடும் உபவாசம் ஜபம் பண்ணிட்டே இருந்திருக்கார் அப்பா ஒரு சீசனுக்கு கத்தர் வெளிப்பட்டு சொல்றாரு மூன்று நாள் ஒருவன் உபவாசத்தோடு ஜபம் இருந்தவன் பாருங்களேன் எதிர்த்தவன் ஊழியத்தை எதிர்த்தவன் சபையை எதிர்த்தவன் வேதத்தை எதிர்த்தவன் வேதத்தை குதர்க்கமாய் பேசினவன் இப்பொழுது உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான் அதனால்தான் பவுல் பேர் பெற்றோர் ஊழியக்காரராக மாறினார் உபவாசித்து ஜெபிங்க இந்த லாக்டவுன் நாட்களையாவது கிடைக்க நேரத்தில் ஒருவேளை உபவாசம் இருங்க வாரத்துக்கு ஒரு நாள் புரியுதா சும்மா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் எண்ணத்துல இருக்காதீங்க சம்பாதிக்கணும் சம்பாத்தியம் மட்டும் எப்பவும் நம்ம கை கொடுக்காது புரியுதா தேவ கா தேவனுடைய காரியங்கள் வேண்டும் உபவாசித்து வாசித்து ஜெமிங்க அடுத்ததா பாருங்க அப்போ சார் ஒன்பது பதினேழு பதினெட்டை வாசிக்கிறேன் அப்போ சார் ஒன்பது பதினேழு பதினெட்டு அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதராகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசு தாவியினாலே நிரப்பும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் சிதல்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் நல்லா பார்த்து புரிந்து கொள்ளுங்க அந்த சவுலாகிய பவுல் செவித்து கொண்டிருந்த இடத்திலே என்னும் சீசனை ஊழியக்காரனை தேவன் அனுப்பி என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த சவுலாகிய பவுல் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வதற்கும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கும் நடத்தப்பட்டார் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் பைபிள் இருக்குது ரெண்டும் வேணும் பரிசுத்தன அபிஷேகம் வேணும் ஞானஸ்தானம் வேணும் புரியுதா பரிசுத்தன அபிஷேகம் ஒன்று தெரியுமா அது யாருக்கோ யாருக்கோ அப்படித்தானே கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் அந்த பரிசுத்தன அபிஷேகம் வேணும் பணக்காரர்களுக்கு வேணும் படித்தவங்களுக்கு வேணும் அறிவுள்ளவங்களுக்கு வேணும் அறிவில்லாதவங்களுக்கு வேணும் ஏழைக்கு வேணும் எல்லாருக்கும் வேணும் புரியுதா பைபிளை வாசிக்கும் போது பாருங்க அப்போ சிலர் பத்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நாலு வாசிக்கிறார் அப்போ சிலர் பத்து நாற்பத்தி நாலுல இருந்து இந்த வார்த்தைகளை பேதர் பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதரோடு கூட வந்திருந்த விருத்த சேதலமுள்ள விசுவாசியில் கேட்கும் பொழுது பரிசுத்தாவியின் வரம் புற ஜாதிகள் மேல் பொலி பொழிந்தரளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கத்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் குரநலுடைய வீட்டிலே பேதுரு போய் பிரசங்கிக்கும் பொழுது இயேசுவை குறித்து பேசும்போது போது புற ஜாதிகள் இயேசுவை அறியாதவர்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்தாவியை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு தாகம் உண்டாகி அங்கிருந்த புற ஜாதிகள் இயேசுவை அறியாதவர்கள் அரேகர் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள் பைபிள் சொல்லுகிறது பல பாசைகளை பேசினார்கள் சிலருக்குள்ளே அபிஷேகம் வரும்போது பல உடனே வெளிப்படும் சிலருக்கு நல்ல ஆகும் சிலர் தான் விழுவாங்க சிலர் தான் தாங்க முடியுமா விழுவாங்க எல்லாரும் விழுவாங்கன்னு சொல்ல முடியாது சில அடையாளங்கள் நடக்கும் அதான் அபிஷேகத்தின் அடையாளம் நம்ம அதை பார்த்து கிண்டல் பண்ணும் சிலர் கீழே விழுறாங்க இல்லை தூள்றாங்க என்னத்தை பேசுறாங்க கைகளை அசைச்சிருங்க தலையாட்டுறாங்க இதெல்லாம் ஆவியார் நமக்குள்ளே வரும்போது நம்ம ஷேக் பண்ணுவார் அது ஒவ்வொரு விதமாக இருக்கும் புரிந்து கொண்டீர்களா அதை நம்ம வந்து குதர்க்கமா கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது பைபிள் அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது புரிந்து கொண்டீர்களா இப்போ புறஜாதிகள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற உடனே அங்க இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லாங்க இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க நல்ல புரிய அப்போ அபிஷேகமும் ஞானஸ்தானமும் அவசியம் அவசியம் சரி சொல்லுவாங்க அவங்க பேசல இல்ல இவங்க பேச அவர் ஞானஸ்தானம் சொல்லல இல்லை சிலருக்கு சுவிசேஷ ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால காஸ்பில் அறிவிச்சிட்டு போவாங்க அவங்க சுவிசேஷகர்கள் போதகர்கள் மேய்ப்பர்கள் தான் ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லுவாங்க மற்றவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இயேசுவ பஸ்ட் அதாவது பஸ்ட் ஜெனரேஷன் பஸ்ட் அதாவது முதல் கிறிஸ்தவர்களை உருவாக்குற ஊழியம் அவங்களுக்கு அதனால அவங்க ரொம்ப உள்ள போக மாட்டாங்க ஒரு கேட்ட மட்டும் திறந்து விட்டுருவாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப அபிஷேகமும் ஞானஸ்தானமும் தேவை சகோதரே சகோதரியே இதுவரை சிலவேளை சத்தியத்தை அறியாம இருந்து இருக்கலாம் இனி அறிஞ்சிருக்கீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காதவர்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது படித்த பிறகுதான் நமக்கு மேக்ஸ் தெரிய வருது பாடம் சொல்லி கொடுத்த பிறகு மேக்ஸுக்கு உள்ள போகிறோம் கெமிஸ்ட்ரிக்குள்ள போகிறோம் பிசிக்ஸுக்குள்ள போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டரா மாறுறோம் சயின்டிஸ்டா மாறுறோம் நம்ம ஃபீல்டுக்குள்ளே போகிறோம் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே போய் ஆசிரமம் மாறுறோம் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் எப்படி யாரோ கற்றுக் கொடுக்குறாங்க அறியாம இருந்திருந்தா அப்படிதான் முட்டாளா இருந்திருப்போம் அறிஞ்சிட்டோம் அறிவு வந்துச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அதனால இதில் எனக்கு தேவையில் நினைக்காதீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க நீங்கள் எங்கிருந்தும் கத்தருடைய வார்த்தையை கேட்கலாம் பரிசுத்தன் அபிஷேகம் மிக முக்கியமானது சகோதரே சகோதரியே கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தன் அபிஷேகத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆவியில் நிறைந்து பல பாசிகளை பேசி தேவனை துதிக்கிற அந்த கிருவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல மூழ்கி ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ள இறங்கி முழுசா மூழ்கணும் யோர்தான் இறங்கி ஞானஸ்தானம் எடுத்ததை போல யோவான் ஸ்தானே யோர்தான்ல ஜனங்களுக்கு யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் கொடுத்ததை போல கந்தாகை மந்திரி ஆற்றில் இறங்கி பிழிப்பு மூல ஞானஸ்தானம் பெற்றது போல நிச்சயமா ஞானஸ்தானம் பெறணும் புரிந்து கொண்டா சில எங்கள் ஊழியம் செய்கிற கத்தருடைய சத்தியமாய் சொல்லுங்கள் அபிஷேகம் வேணும் ஞானஸ்தானம் வேணும்னு சொல்லுங்க அதை ஏன் நீங்கள் பூசி பூசி மெழுகி மெழுகி பேசணும் சொல்லுங்க இது சத்தியம் அபிஷேகம் ஒன்று உண்டு பல பாசின் ஒன்று உண்டு ஞானஸ்தானின் ஒன்று உண்டு மறைக்காதீங்க எந்த திருச்சபையில் நீங்கள் அது உங்கள் விசுவாசிக்கு சொல்லி அதை எடுக்க சத்தியம் ஆண்டவரே இருக்கிறார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி புறாவிட்டால் அவன் பிரவேசிப்பதில் பிரவேசிப்பதிலிருந்து யோவான் சுவிசேஷ மூன்றாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறான் இன்றைக்கு சிலருடைய கத்தர் பேசுகிறார் இன்னும் பிடிவாதமாய் இருக்காதிருங்கள் அபிஷேகமும் ஞானஸ்தானமும் நிச்சயமாய் வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் பெற்றுக்கொள்ள எடுத்ததாக அப்போது சில ஒன்பது பத்தொன்பது அப்போது சில ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பின்பு அவன் போதனம் பண்ணி பலப்பட்டான் சவல் தமஸ்குலுள்ள சீசரோடு சீசரோட சில நாள் இருந்து இப்ப அபிஷேகம் பெற்றாச்சு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு பாருங்க அதாவது பிந்தி இருந்த பவுல் முந்தி வர்றதுக்கு என்னெல்லாம் நடக்கு பாருங்க அபிஷேகம் பெற்றாச்சு ஞானஸ்தானம் பெற்றாச்சு இப்போது அங்கே அந்த சீசர்களோடு அவன் ஞானஸ்தான சத்தியத்துக்குள் நடத்தப்பட்ட அபிஷேகத்துக்குள் நடத்தப்பட்ட தேவ ஊழியர்களோடு சீசலோடு தங்கி இருக்கிறான் தன்னை காட்டிலும் ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களோடு அங்கே இருக்கிறான் பாருங்க சிலர் இருக்க மாட்டாங்க சிலருக்கு மற்றவங்களுக்கு கூட ஐக்கியமே பிடிக்காது எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்மை காட்டிலும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தவர்கள் உண்டு வேத மகத்துவங்கள் புரிந்தவர்கள் உண்டு தேவனோடு நடக்கிறவர்கள் உண்டு தேவனோடு பழகிறவர்கள் உண்டு தேவனுடைய குரலை தெளிவாக கேட்கறது உண்டு இருக்கும்போது நடக்கும்போது கத்தர் பேசுகிறவர்கள் உண்டு புரியுதா நமக்கு ஏதோ கொஞ்சம் நம்ம இப்போ எல்கேஜி யூகேஜி எல்கேஜி ஃப்ரீ கேஜி இருப்போம் ஸ்டாண்டர்டில் எஸ் எஸ் எல்சி முடிச்சவங்க இருப்பாங்க பிளஸ் டூ முடிச்சவங்க இருப்பாங்க பிஹெச்டி முடிச்சவங்க இருப்பாங்க அப்படின்னா டிகிரியில் தேவனோடு உள்ள பழக்கத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் தீர்க்க தரிசிகள் இருப்பார்கள் புரிந்து கொண்டு எல்லாரும் ஒன்று இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன்னா என்னுடைய வாழ்வுலும் கூட நான் சில தேவ மனதோடு ஐக்கியம் உண்டு என்னை காட்ட அனுபவம் உள்ள மூத்த அனுபவம் வாய்ந்த தேவ பிள்ளைகளோடு தொடர்புகள் உண்டு நாங்கள் மாறி மாறி பேசுவதுண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதுண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதுண்டு சில நேரத்தில் சிலரோடு கூட சில ஐக்கியத்தில் ஈடுபட்டு ஜெபிப்பதுண்டு ஊழியம் செய்வதொண்டு புரியுதா நான் மட்டும் இப்ப நம்ம ஒரு அதாவது ஆண்டொரு ஊழியத்தை தந்திருக்கிறார் ஒரு பெரிய சபையை தந்திருக்கிறார் என்று எனக்கு எல்லாம் தெரியும் நான் நடப்பதில்லை நடக்க முடியாது எல்லாம் தெரியவில்லை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்களுக்கு அதை ஐக்கியம் இருக்கிறதா எல்லாம் எனக்கு தெரியும் என்று நடக்கிறீர்களா என்னை காட்டில மற்றவர்கள் ரொம்ப மோசமானவன் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க ஊழியம் செய்யலாம் ஜெபிக்கலாம் விசுவாசியலா இருக்கலாம் அந்த விட்டுருங்க ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கட்டும் தேவனோடு நடக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க இந்த சவுலாகிய பவுல் தேவனால் தொடப்பட்டு கிறிஸ்துக்கள் நடத்தப்பட்ட பொழுது அங்க சீசலோடு சில நாள் தங்கி இருந்து பக்குவப்பட்டு சில காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறார் புரியுதா அடுத்தது பாருங்க கடைசியாக அப்போ சார் ஒன்பது இருபது அப்போ ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் தாமதம் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் தாமதம் என்று பாருங்கள் வேதம் அழகா சொல்கிறது தாமதம் என்று கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் பாருங்க ஒரு காலம் இயேசுக்கு உரதமாயிருந்த மனிதர் ஊழிய காலை துன்பப்படுத்தினவர் ஊழிய காலை காயப்படுத்தினவர் சபைகளை நாசப்படுத்தினவர் இப்ப கிறிஸ்து ஏசுதான் ஆண்டவர் என்று பிரசங்கிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்றில் இயேசுவை நேரடியாய் அறிவிக்கணும் நாம் அல்லது இயேசுவை அறிவிக்கிறவர்களுக்கு உதவியாக இருக்கணும் அல்லது இயேசுவை அறிவிக்க உதவி செய்யணும் என்ன உதவி பண உதவி செய்யணும் இயேசுவை அறிவிப்பதற்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு நற்செய்தி கூட்டம் நடத்துவதற்கு எழுப்புதல் கூட நடத்துவதற்கு அல்லது இயேசுவை அறிந்து ஆராதிக்கிற மக்கள் கூடுகிற இடத்திலே அவர்கள் கூடி ஆராதிப்பதற்கு சபை உருவாக்கப்படுவதற்கு அல்லது சுவிசேஷத்தை கொண்டு சொல்வதற்கு டிவி உழித்தைக்கு உதவியாக பத்திரிகை உழித்துக்கு உதவியாக அப்படி உதவி செய்ய செய்கிறீங்களா இயேசுவை நீங்கள் நேரடியாகவும் அறிவிப்பதில்லை நேரடியாக சும்மா அறிவிக்க முடியாது அழைப்பு இல்லைன்னா அறிவிக்க முடியாது தரிசனம் இல்லைன்னா அறிவிக்க முடியாது ஒரு ஊழியத்தோடு இணைந்து அறிவிக்கலாம் ஒரு அழைக்கப்பட்ட ஒரு ஊழியரோடு அல்லது ஒரு சபையோடு ஒரு ஊழியத்தோடு இணைந்து ஊழிய அறிவிக்கலாம் தனிப்பட்ட முறையில் நின்று இயேசு ஆண்டு வரைந்து அறிவித்து நடத்தணும் அது தேவன் அழைக்காமல் செய்ய முடியாது செய்தால் அதில் நாம் ஃபெயிலர் ஆகிரும் அதில் தோல்வி அடைந்து விடுவோம் ஆரம்பம் நன்றாக இருப்பதை போல் இருக்கும் கடைசியாக தோல்வி அடைந்து விடுவோம் ஆகையால் தேவன் இந்த காலகட்டத்திலே தேசத்திலே சுவிசேஷம் யாரை கொண்டு அறிவிக்கிறார் யாரை கொண்டு தேசத்தில் இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறது அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியம் நடக்கிறது என்று கண்டுபிடித்து உதவி செய்யலாமே இந்த சவுலாகிய பவுல் தாமதம் என்று இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தார் சுவிசேஷம் அறிவித்தார் அறிவிக்க தேவ பிள்ளைகளை அறிவிக்க உதவியாயிருங்க ஏதோ சபைக்கு போறேன் எனக்கு மட்டும் ஏதாவது கிடைச்சா போதும் நான் நல்லா இருக்கேன் பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும் என் குடும்பம் எல்லாம் பெருசா அதுக்குதான் சேப்டி வேற எதை பத்தியும் கவலையே கிடையாது ஏதாவது சுவிசேஷ அறிவிக்க முயற்சி எடுத்திருக்கிறீர்களா அந்த எண்ணம் இருக்குதா என் கிராமம் ரசிக்கப்படணும் என் ஜனங்கள் ரசிக்கப்படணும் என் அண்ணன் தம்பி ரசிக்கப்படணும் என் குடும்பம் ரசிக்கப்படணும் என் குடும்பத்தில் ஒரு நாள் தேவனால் பயன்படுத்த ஒரு ஊழியக்காரர் ஊழியக்காரை அழைச்சி எல்லாரும் இணைத்து ஒரு நாள் சுவிசிச கூட்டம் ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி வச்சு ஆண்டோருக்குள்ள கொண்டு வரணும் அப்படி ஏதாவது என்ன இருக்குதா ஒண்ணுமே கிடையாது அறிவியங்கள் அறிவீங்கள் ஜபிப்போமா பிந்தினோர் முந்தினோராக மாறுவார்கள் பிந்தினர் முந்தினராக மாறுவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆவிக்குரிய வாழ்வில் பிந்தியிருந்த சவுலாகிய பவுல் முந்தினவராக மாறினார் ஏன் இயேசு ஆண்டவர் என்பதை அறிந்து இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார் தானாக முன் வந்து தன்னை முழுவதும் தேவ ஒப்புக் கொடுத்தார் உபவாசித்து ஜெபித்தார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொண்டார் சீசர்களோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தார் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா நீங்கள் தொழிலில் பிந்தி இருக்கலாம் வியாபாரத்தில் பிந்தி இருக்கலாம் சம்பாதிப்பதில் பிந்தி இருக்கலாம் ஆவிக்குரிய காரியத்தில் பிந்தி இருக்கலாம் ஊழியத்தில் பிந்தி இருக்கலாம் கத்துறங்களை முந்தினவராக பிந்தி இருக்கிறவங்களை முந்தினவர்களாக கொண்டு வரப்போகிறார் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா ஜெபிப்போம் இயேசுவே இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்தரும் இந்த பரிசுத்த ஓய் நாளில் பிந்தினோர் முந்தினோராக மாறுவார்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே பிந்தி இருந்த தாவீதை முந்தி கொண்டு வந்தீர் பிந்தி இருந்த யாபேசை முந்தி கொண்டு வந்தீர் பிந்தியிருந்த சவுளாகிய பவலை முந்தின முந்தி கொண்டு வந்தீர் ஆம் ஆண்டவரே சவுலாகிய பவுல் முந்தினோராய் மாறுவதற்கு வாழ்க்கையின் காரியத்தை எங்களுக்கு பயிற்று வைத்தீர் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் முந்தினவர்களாய் மாற பிந்தினோராய் போகக்கூடாது முந்தினவர்கள் விடுவார்கள் போய்விடுவார்கள் உலகத்தில் பார்க்க ஒரு ஆவிக்குரிய காரியத்திலே ஊழியத்திலே பிசினஸ் தொழிலிலே வியாபாரத்திலே செல்வாக்கிலே உயர்ந்திருந்த நிறைய குடும்பங்கள் ஒண்ணிலாம போயிருக்காங்க பிந்தி போயிட்டாங்க நாங்கதான் பெரியவங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்க சொன்னவங்க எல்லாம் ஒன்னும் இல்லாம கீழே போயிட்டாங்க ஆனா திடீரென்று சிலரை கத்து உயர்த்தி இருக்கிறேன் முன்னால கொண்டு வந்திருக்கிற ஊழியத்திலும் சரி பிசினஸ்லும் சரி செல்வாக்கிலும் சரி ஆமாண்டவரை அப்படியே யாரும் பிந்தி போக கூடாது யாராவது குறைகள் குற்றம் தான் ஒப்புக்கொடுங்க ஆவிக்குரிய காரியத்திலே முந்தினவர்கள் பிந்தி போகக்கூடாது இந்த உலகத்திலே பொருளாதாரத்திலே முந்தி இருக்கிற நீங்கள் பிந்தி போகக்கூடாது செல்வாக்கிலே பிந்தி போகக்கூடாது ஒப்புக்கொடுங்க ஆ பிந்தி இருக்கிற அநேகரை கத்தர் முந்தி கொண்டு வர போகிறார் உங்களை ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க இயேசுவை ஆண்டவரின் ஏற்றுக்கொள்ளுங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க சகோதரியே சகோதரனே அன்பு தாயாரே தகப்பனாரே இப்பொழுது வாலிப தம்பி தங்கச்சி ஓம் விருப்பம் நிறைவேற வேண்டாம் ஓம் விருப்பம் வேண்டாம் வாழ்க்கையில் உன் திருமண காரியத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு எதிர்காலத்தை நீ தெரிந்து கொள்ளாதே உன்னுடைய படிப்பை நீ தெரிந்து கொள்ளாதே தேவனிடத்திலே கொடு தேவத்தில் ஒப்புக்கொடு அவர் உன்னை நடத்துவார் எல்லாம் நடத்தப் போகிறார் நீ ஒப்புக்கொடு உன்னுடைய படிப்பு வேலை எதிர்காலம் திருமணம் வாலிப தம்பி தங்கச்சி எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்பெடுக்கப் போகிறார் அருமை சகோதரியே அருமை சகோதரி பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்க கத்தர் ஆச்சரியமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் நேராய் நடத்தப் போகிறார் வேலை கண்டு கலங்காதே கத்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார் பெரிய காரியத்தை செய்வார் நன்றி இப்பொழுது எல்லாருமே முந்தினவர்களாய் மாறுவார்களா பிந்தி இருக்கிறவர்கள் பணத்திலே பிந்தி இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்திலே பிந்தி இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியத்திலே பிந்தி இருக்கிறவர்கள் ஜப வாழ்க்கையிலே பிந்தி இருக்கிறவர்கள் பரிசுத்திலே பிந்தி இருக்கிறவர்கள் அபிஷேகத்திலே பிந்தி ஒன்றில்லாமல் இருக்கிறவர்கள் முந்துவார்களாக பிந்தி இருக்கிறவர்கள் முந்தினவர்களாய் மாறட்டும் என்று நன்றி ஒரு குடும்பம் பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிறீங்க கத்தர் உங்களை முன்னோக்கி கொண்டு வருகிறார் இன்றைக்கு கடனுக்குள்ளே சிக்கி தவிக்கிற உங்களை கடன் வாங்காத அளவுக்கு சீக்கிரம் மாற்றப் போகிறார் கொஞ்சம் காலத்துக்குள் கடன் கொடுக்கத்தக்கதாய் கத்தர் உயர்த்த போகிறார் ஆவிக்குரிய வாழ்விலே கடந்த பத்து வருடங்களாக எந்த மேன்மை இல்லாமல் இருக்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிற அருமை குடும்பமே கத்தரவுகளை உயர்த்த போகிறார் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் முன்னோக்கி வரப்போகிறீர்கள் தேவ சித்தத்துக்கு நீங்கள் இப்போது ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் தேவனே என் சுயத்தை நான் அளிக்கிறேன் எங்கள் என்னை வறுமையாய் ஒப்பு கொடுக்கிற ஒப்பு கொடுங்க தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறா நன்றி பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் ஊழியக்காரன் எல்லாரையும் ஆசிர்வதித்து செபிக்கிறேன் ஒவ்வொருடைய தொழில் வியாபாரங்கள் வேலை விவசாயம் எல்லாமே இயேசுவை நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக வாலிப பிள்ளைகள் இயேசுவை நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக கத்தர் அதிசயங்களை செய்கிறார் சபையின் குடும்பங்களுக்காய் விசேஷமாய் இப்பொழுது செபிக்கிறேன் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக எல்லாரும் முந்தினவர்களாக இயேசுவின் நாமத்தில் மாறுவார்களாக நீர் அப்படி செய்தீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டீர் அதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமே ஆம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே தொடர்பு முகவரி கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியம் நெட்டியான் விளை விரிகோடு அஞ்சல் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு தென்னிந்தியா தொடர்புக்கு எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று நான்கு நான்கு நான்கு